என் பெயர் சுபலட்சுமி, காரைக்குடி. பெண்கள் தங்க நகையை அணிய அனுமதிக்கும் இஸ்லாம் ஆண்களை தங்க மோதிரம் கூட அணிய ஏன் அனுமதிப்பதில்லை? அதாவது பெண்கள் தங்க நகை அணிய இஸ்லாம் அனுமதிக்கிறது, ஆண்கள் தங்க நகை அணிய ஏன் அனுமதிப்பதில்லை? இது நல்ல கேள்வி. உண்மையில் அனுமதிக்கல. ஆண்கள் வந்து தங்கம் அணியக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. தங்கம் வந்து விலை ஒசந்ததுங்கிறதுக்காக இஸ்லாத்துல தடுக்கப்படல. பிளாட்டினம் போட்டுக்கலாம் நீங்க, தங்கத்தை விட விலை கூடது இருக்க பிளாட்டினத்துல நீங்க போட்டுக்கலாம். தங்கம் என்ற அந்த குறிப்பிட்ட ஒரு மெட்டீரியல் மாத்திரம்தான் ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஏன் என்பதற்கு, இப்ப நாங்க வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த கொயிலாண்டி எக்ஸ்பிரஸ்ல வந்தோம் ட்ரெயின்ல. உதாரணத்துக்கு சார், யாரோ வந்தாங்க, ரொம்ப ஊருக்கார் போலீஸ்கார் இருக்கார் பக்கத்துல. எங்க வர அம்சராஜா இருக்காரா? வச்சு நடந்தே தான் சொல்றேன், இருக்கார் சாட்சி. வந்துகிட்டு இருக்கிறோம். வரும்பொழுது இரவு நேராச்சு, படுக்க படுக்கணும். படுக்கும் பொழுது ஒரு வயசான ஒருத்தர், அவருக்கு எப்படியும் ஒரு 65 வயசு இருக்கும். அவர் என்ன பண்றாரு, புழுங்குது கடுமையா. இரவுல படுக்கும் பொழுது வேகமா கண்ணாடி இறக்கி விடுறாரு, கிளாஸ் இறக்கி விடுறாரு ட்ரெயின்ல. ரொம்ப புழுக்கமா இருக்குதுங்க, இல்ல செயின் போட்டிருக்கிறேன், அதுக்கு போயிருவாங்க அவர் சொல்றாரு. அவர் 65 வயசு, அவர் 11 செயின் மாட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, செயின் போட்டிருக்கிறேன், அதுக்கு போயிருவாங்க, அதுக்கு தான் இழுத்து விடுறேங்கிறாரு. அப்ப அதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்ப இந்த செயின் இந்த நகை நட்டெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்கள் வந்து துரிதமா சில காரியங்கள் செயல்படணும் பாருங்க, அவங்களை கோலையாக்கிப்படுது. இதை காப்பாற்றணும், அதை அத்திரு பெறக்கூடாதுங்கும் போது இவன் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும், அவன் நடந்துக்கிற மாட்டேங்கிறான். ஒரு பொம்பளை மாதிரி என்ன செய்யறான், நம்மளை அத்துக்கு போயிருவானோ, பறிச்சுட்டு போயிருவானோ, மோதிரம் எடுத்துருவானோ, விரல வெட்டிடுவானோ, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாக்குது என்பதை அன்னைக்கு ஒரு அடிஷனலா தெரிஞ்சுக்கணும். அது முக்கிய காரணம் இல்லை. அதை விட முக்கிய காரணம் என்று கேட்டா, இருக்கிற உலோகங்கள்ல தங்கம் என்ற ஒரு உலோகத்திற்கும் வேற எல்லா உலோகத்திற்கும் மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு தான் தெரியும், தங்கம் என்ற உலோகத்திற்கும் இரும்பு, பித்தளை, செம்பு, வெள்ளி, இப்படி எத்தனையோ உலோகங்கள் இருக்கு, அதுக்கு மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இரும்பு கம்பி இருக்கு, பழுக்க வைங்க, கம்பி அடுப்புல வச்சு நல்லா பழுக்க சகப்பா ஒரு அளவுக்கு பழுக்க வச்சு ஒரு வாரியில தண்ணியை வச்சு முக்கி எடுங்க, முக்கிட்டு உடனே எடுங்க. எடுத்தீங்கன்னா அதை உங்களால தொட முடியாது, அப்போ சூடு இருக்கும். தண்ணியில முக்கிட்டு வந்தா கூட அதனுடைய சூடு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இருக்கும், தொட முடியாது. மெதுவா மெதுவா தான் அதனுடைய சூடு வந்து வெளியேறும், சீக்கிரம் ஆகாது. அதே மாதிரி தான் வெண்கலமா இருந்தாலும், பித்தளையா இருந்தாலும், எந்த உலோகமா இருந்தாலும் சரி, அது வந்து அந்த சூடை வந்து சீக்கிரம் வெளியேற்றாது. தங்கம் இருக்குதுல, நல்லா பழுக்க வச்சு, பழுக்க வச்சு எடுத்து தண்ணில முக்கிட்டு ஜில்லுன்னு இருக்கும் ஒரு செகண்ட்ல. அந்த செகண்ட்லயே தண்ணிலோட முக்க வேண்டிய வெளியவர் கொஞ்ச நேரத்தில் சூடாறி போயிடும். பழுக்க வச்சு நகை செய்யறவர்கள் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நகை செய்யக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் தங்கம் ஆறுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பழுக்க வச்சு போட்டியில் உடனே ஆறி போயிடும். அப்ப இந்த தங்கத்தை வைத்து ஆய்வு பண்றான், வெப்பங்களை எடுத்து சீக்கிரம் வெளியேற்றக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது. தங்கத்துக்கு என்ன தன்மை இருக்குதான், வெப்பத்தை எடுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை தங்கங்கிற அந்த உலோகத்தில் இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆண்மை வந்து எப்போதும் அது ஒரு வேகமா இருக்கணும்னு சொன்னா உடம்புல சூடு இருக்கணும். நம்ம கூட கேட்போம், சூடு இருக்கும் அவனுக்கு, சொரணை இருக்கான்னு கேட்போம். சொரணைக்கு முன்னாடி சூட சேர்த்துக்கிறோம், சூடு இருந்தா தான் அது வந்து சரியா வரும், விளங்குதா? இவன் வந்து தங்க அந்த மெட்டீரியலை போடும் பொழுது உடம்புல உள்ள அந்த ஹீட்டை எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஆண்மைக்கு பங்கம் ஏற்படுது, ஆண்மை உணர்வை பாதிக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். தங்கம்ங்கிறது ஆண்கள் தவிர்ப்பது நல்லது. இது நான் புதுசா ஒரு கதை சேர்த்துக்கிட்டு நடந்த சம்பவத்தை பாதுகாக்கிறதுக்கா என்ன மாதிரி அலையிறாங்கிறது மெயின் காரணம். நீங்களே அனுபவத்தில் பார்க்கலாம். அப்ப பெண்கள் அதை போடும் பொழுது அவர்களுக்கு அந்த குளுமை தான் அவர்களுடைய அழகை கூட்டும். கும்புல உடம்பு ரொம்ப சூடாயிருச்சுன்னு வைங்க, மூஞ்செல்லாம் கருத்து போயிடும், அவர்களுக்கே உள்ள அந்த இயற்கையான கவர்ச்சி வந்து குறைஞ்சு போயிடும். அவங்களுக்கு அது தேவை. நகை அணிவது, பெண்கள் தங்க ஆபரணம் அணிவது வந்து அவர்களுடைய அழகை மெருகூட்டுவதற்கு அவசியமா இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடம்பு இந்த உச்சகட்டத்தை அடையக்கூடிய நேரத்திலாம் அனல் பறக்கும் உடம்புல, ஆம்பளை உடம்புல அந்த அளவுக்கு அவனுக்கு உடம்புல சூடு இருக்கணும். அதை வந்து எடுக்கக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இத நபிகள் நாயகம் காரணம் சொல்லல, அந்த காலத்துல விளங்காது. அந்த காலத்து மக்களுக்கு வந்து செய்தியை தான் சொல்ல முடியுமே தவிர
விளங்காது. இந்த சுண்ணத்து பண்றது இவ்வளவு தாத்பரியம் சொல்லணுமே, தாத்பரியத்தை நபிகள் நாயகம் சொல்லல, சுண்ணத்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு அவ்வளவுதான் புரியும். இந்த தங்க அணிகிறதுக்கு நபிகள் நாயகம் இந்த தாத்பரியம் சொல்லல. ஆம்பளை தவிர்த்துக்கிறங்க, பொம்பளை போடுங்க, அவ்வளவுதான். இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி அதான் நல்லதுன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நல்லதுகளை ஏத்துக்கிற வேண்டியதானே, அதான் காரணம். வேற யாம் அஞ்சுவதில்லை பிறர்பால் கெஞ்சுவதில்லை, இந்த நாட்டையும் மொழியையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. என் பெயர் கண்ணன், மானாமரை அருகில் உள்ள ராஜகம்பீரம். இறந்தவர்கள் சமாதியில் தொழுகை கூடாது என்பது உங்கள் கருத்து, பிறகு ஏன் தொழுகை பாத்தியா ஓதுகிறீர்கள்? உங்கள் மத்தியில் உள்ள கருத்துக்களை நிவர்த்தி செய்து கொள்ளவில்லை, பிறகு எப்படி விமர்சனம் செய்கிறீர்கள்? மற்றும் நபிகள் நாயகம் தோன்றி 1400 ஐயா ஒரு கேள்விக்கு தான் அனுமதி, ஒன்னு கேட்டீங்க முடிஞ்சிச்சு. சரி, அழகான கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு ஊருக்கு உபதேசம் செய்ய வந்திருக்கிறீங்க, உங்களை நீங்க முதல் திருத்திக்கிற அழகான கேள்வி என்ன கேட்கிறாருனா, நீங்க இறந்தவர்களை வந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை இஸ்லாத்துல, ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, இறந்தவர்களை தொழுவுறீங்க, நீங்க என்ன ஊருக்கு உபதேசம் பண்ண வந்தீங்கன்னு கேட்கிறாரு. நல்ல கேள்வி தான் அது. ரெண்டு விஷயம், ஒன்னு அவர் இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கிறார். இஸ்லாத்துல மனிதன் கடவுள் ஆக முடியாது, நான் ஆரம்பத்திலையும் சொன்னேன், அதை விளங்கி இருக்கிறாரு. ஒருத்தர் இறந்துட்டார்னா இறந்துட்டார், அவ்வளவுதான். இறந்தவர் வந்து கடவுள் தன்மையை பெற முடியாது, இதை விளங்கிட்டு அவர் கேட்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய இஸ்லாத்துல நீங்க இறந்து போன ஆட்களை கொண்டு அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு கும்பிடுறீங்களே, ஏன் நாகூர்னு சொல்றாங்க, நாகூர் தர்காங்கிறாங்களே, தர்காண்டா என்ன, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க, நிறைய பேர் தெரியாது. தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்கும் வித்தியாசம் முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு பள்ளிவாசல் என்றால் ஒண்ணுமே அங்க இருக்காது, சுத்தமான ஒரு இடம் அவ்வளவுதான். இந்த மாதிரி சுத்தமா இருக்கு வேற ஒண்ணுமே இருக்காது, அதுக்கு பேர் பள்ளிவாசல். தர்கான்னு சொன்னா ஒரு மனிதர் வந்து நல்ல மனிதர் வாழ்ந்திருப்பாரு, அவர் இறந்து போயிருப்பாரு, அவரை கொண்டு எங்க புதைச்சி அதுக்கு மேல ஒரு சமாதியை கட்டி அந்த சமாதியில போய் கும்பிடுவாங்க, அதுக்கு பேர் தர்கா. இப்ப நாகூர்ல இருக்கிறது வந்து தர்கா, பள்ளிவாசல் கிடையாது. ஏர்வாடியில் இருக்கிறதுக்கு பேர் தர்கா, அஜ்மீர்ல இருக்கிறது தர்கா, சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கிறதுக்கு பேர் என்னது, தர்கா. தர்கான்னு சொன்னா இறந்து போன ஆட்களை அடக்கம் பண்ணி அவர்களுக்கு சமாதி எழுப்பி அதுல கும்பிடுறது. இது இஸ்லாத்துல இருக்காண்டா இல்ல, முஸ்லீம்கள் அறியாமையினால் செய்கிறார்கள். தமிழகத்து முஸ்லீம்கள் அரபு நாட்டில எல்லாம் போய் தர்கான்னு தலையை சீவிடுவான், என்னடா தர்கா என்ன தர்கா அப்படின்றான். நபிகள் நாயகத்து கூட அங்க தர்கா கிடையாது, அங்க திருவிழா கிடையாது, அங்க கொண்டாட்டம் கிடையாது. இங்க உள்ள முஸ்லீம்கள் அறியாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இறந்து போன ஒரு நல்ல மனிதரை, நல்லவரா இருக்கட்டும், மனுஷன் மனுஷன் தான், கடவுள் கடவுள் தான், இதான் இஸ்லாம். ஒரு கட்டத்திலையும் மனிதன் கடவுள் ஆக முடியாது. இவங்க என்ன செய்யறாங்க, அறியாமையினால நல்ல மனுஷர் தானே, இறந்து போயிட்டார்ல, நம்ம அவரை கொஞ்சம் மரியாதை கொடுப்போமே கட்டுவான், அப்புறம் கும்பிடுவோமே சொல்லுவான், அப்புறம் கடவுள் ஆக்கிடுவான். அவ்வளவு வேண்டியது இல்ல. நமக்கு தெரிஞ்சு அண்ணா துறவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் பார்த்துருக்கணும், பார்க்காதவங்க இருப்பீங்க, பார்த்தவங்க இருப்பீங்க. அறிஞர் அண்ணா இருக்காரு, அவர் பெரிய ஆன்மீகவாதியா இல்ல, பெரிய இந்து மதத்தில் பெரிய ஆன்மீக நிலை அடைஞ்சவரா இல்ல, அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் வந்து பெரியார்கிட்ட இருந்து பயிற்சி பெற்றவர், கடைசியில் ஒன்றே குலம் ஒருவன தேவன் ஒரு ஃபார்மாலிட்டி சொன்னார், கடவுள் வழிபட்டது இல்லை அவர், எந்த கோயிலும் என்ன செய்யலவர் கும்பிட்டது கிடையாது. இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டால், அந்த அண்ணாதுரையுடைய சமாதியில் வணக்கம் செய்கிறாங்க. அவர் வந்து எதை இல்லைன்னு சொன்னாரோ அவருடைய சமாதியில் வணக்கம் பண்ற காட்சி நீங்க பாக்குறீங்க. மெட்ராஸுக்கு போனா பார்க்கலாம், அண்ணா சமாதியில் பத்தி சாம்பார் எல்லாம் வாங்கிட்டு போய் அவரை பூஜை செய்யக்கூடிய காட்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த சமாதியில் கட்டிடம் எழுப்பாதீர்கள், சமாதியில் பூசாதீர்கள், சமாதியில் விழா நடத்தாதீர்கள், சமாதியை கொண்டாடாதீர்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக அறிவிக்கிறது. நபிகள் நாயகம் அறிவிச்சுட்டாங்க. இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் வந்து அறியாமையினால விளங்காம சில பேர் தமிழகத்தில், அரபு நாட்டிலாம் கிடையாது, சிங்கப்பூர்ல முஸ்லீம் இருக்காங்க அங்க கிடையாது, அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்கிறாங்க.